எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆவணி மாதத்தினுடைய வளர்பிறை ஏகாதசியான புத்திரதா ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும், நம்ம செய்த அனைத்து விதமான பாவங்களுமே திருந்து புத்திர பாக்கியம் பெறுவதற்குண்டான அருளை பெற இந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி நம்ம பெருமாளை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும், எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யும் பொழுது நம்ம வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். விரதங்களே ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த விரதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அது ஏகாதசி விரதம். இப்படி இந்த ஏகாதசி திதியானது நமக்கு மாதத்தில் இரண்டு முறை வரும். அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஏகாதசி திதியை வளர்பிறை ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதே மாதிரி பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஏகாதசி திதியை தேய்பிறை ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி நமக்கு மாதத்தில் வரக்கூடிய இரண்டு ஏகாதசி திதிகளுக்குமே ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்குது, அதுக்கு ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குது. அப்படி அந்த விதத்தில் இந்த ஆவணி மாதத்தினுடைய வளர்பிறை ஏகாதசி திதியை புத்திரதா ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இதை பவித்ரோபணா ஏகாதசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்படி இந்த ஏகாதசியினுடைய முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவங்கள் அனைத்துமே தீர்வதற்கும் புத்திரபாக்கியம் பெறுவதற்கும் உண்டான முக்கியமான ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மனிதர்கள் பிறக்கும் பொழுது எந்த விதமான பாவங்கள் செய்து பாவிகளாக பிறப்பது கிடையாது. அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அவரவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்படி அந்த பிரச்சனைகள் முழுவதுமே தீர்வதற்கும் நமக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்கும் ஒரு சில விரத முறைகளை கடைபிடிப்பது அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் முற்காலத்துல இருந்தே சொல்லிட்டு வராங்க. அப்படி அந்த விதத்துல நம்ம இந்த புத்திரதா ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது நம்ம செய்த பாவங்கள், அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தீரும். அதே சமயத்துல நம்ம முற்பிறவியில செய்த கர்ம வினைகள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வழி பிறக்கும் அப்படிங்கிற காரணத்தால இந்த புத்திரதா ஏகாதசியானது பாவங்கள் அனைத்துமே தொலைவதற்குண்டான ஏகாதசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அது நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான நாள். அதோடு மட்டும் இல்லாமல் புதன்கிழமையோடு வரக்கூடிய ஏகாதசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நம்ம வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த புதன்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் அதே சமயத்தில் வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதற்கும் உண்டான வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி அன்னைக்கு நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக 16 செல்வங்களையும் பெருமாள் அருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த புத்திரதா ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி புத்திர பாக்கியம் பெறுவதற்கும் பாவங்கள் தொலைவதற்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும், அதே மாதிரி வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கறதையும் பின்னாடி பார்த்துக்கலாம். முதல்ல இந்த புத்திரதா ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். துவாபர யுகத்தில் மகிஷமதிபுரி அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தை ஆண்டு வந்த மன்னனுடைய பெயர் மகிஜித். இவருக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களும் இருந்தது. அவனுடைய தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து ஜீவன்களுமே நல்ல ஒரு குறைவில்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்படி மகிழ்ச்சிக்கு குறைவில்லை, செல்வத்திற்கு குறைவில்லை, எதுக்குமே குறைவில்லாத இந்த அரசனுக்கு ஒரு குறை இருந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனக்கு பின்னாடி தன்னுடைய ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அரசன் வருத்தப்படுவாரு. இப்படி தன்னுடைய சோகம் தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவர்கிட்டையுமே கலந்து யோசிப்பாரு. ஆனாலும் யாராலையுமே எந்தவித பதிலுமே சொல்ல முடியாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அரசனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தர்மங்கள் இருந்தும் தவறுனது கிடையாது. யாருமே ஏதாவது ஒன்று கேட்டு வந்தா இல்லை அப்படின்னு சொல்லாம அனைவருக்குமே உதவிகள் எல்லாமே செய்துட்டு வருவாரு. இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த அரசனுக்கு இப்படி ஒரு நிலை இருக்குதே, இதை தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறது அரசவையில் இருக்க யாருக்குமே பதில் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசரே, நம்மளுடைய நாட்டினுடைய எல்லைக்குட்பட்ட வனத்தில் ஒரு முனிவர் இருக்காரு, அவருடைய பெயர் லோசமரை. இவரை நம்ம சரணடைந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே அரசருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடும். சரி, உடனே அமைச்சர்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு லோசமரை சந்திக்க சொல்வாங்க. லோசமர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் பிரம்மனுக்கு நிகரான ஒரு மகான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அமைச்சர்கள் உடனே அந்த லோசமரை தேடி அவரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஒரு வழியா அவருடைய தரிசனமும் கிடைச்சிரும். முனிவரை பார்த்த சந்தோஷத்துல அமைச்சர்கள் எல்லாமே வணங்கி அவருக்கு மரியாதை செலுத்துவாங்க. லோசமரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வந்த அமைச்சர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தன்னுடைய தியான திருஷ்டியின் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு, சரி நீங்க வந்ததற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பொறுமையா கேட்பாரு. இப்ப அமைச்சர்களும் அவங்க வந்தது
நடந்ததுக்குண்டான காரணம் எல்லாமே சொல்லுவாங்க. இப்படி தன்னுடைய அரசருக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களும் இருக்குது, அவர் நீதி தவறாதவரும் கூட, ஆனால் அவருக்கு குழந்தை செல்வம் மட்டும் இல்லை அப்படிங்கிற அந்த பிரச்சனையை சொல்லுவாங்க. இது அனைத்தையுமே பொறுமையாக கைக்கக்கூடிய லோசமர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அரசர் இந்த பிறவியில் எந்த விதமான பாவங்களும் செய்யலை, ஆனால் சென்ற பிறவியில் அவர் செய்த பாவத்தின் காரணமாக தான் இந்த பிறப்பில் அவருக்கு குழந்தை செல்வம் அப்படிங்கிற ஒரு செல்வம் கிடைக்காமலே போயிடுச்சு. அப்படி அந்த பாவம் தீர்ந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அவருக்கு குழந்தை செல்வமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அமைச்சர்கள் எல்லாருமே அந்த பாவம் தீர்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த பரிகாரத்தை கேட்பாங்க. அப்போ லோசமர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவானுடைய அவதாரங்கள் ரொம்பவுமே முக்கியமான அவதாரமாக கருதப்படக்கூடிய கிருஷ்ண அவதாரத்தை போற்றி விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி நாளிலைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி இந்த விரதத்தை கண்டிப்பாக உங்களுடைய மன்னர் கடைபிடிச்சாரு அப்படின்னு சொன்னால் அவர் செய்த பாவங்கள் முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லுவார். அதோடு மட்டும் இல்லாமல் அதிகாலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா நாராயணனுடைய நாமத்தை நாள் முழுவதுமே சொல்லிட்டு இருக்கணும், அதே மாதிரி இரவு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகாதசி விரதத்தினுடைய மகிமைகள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே அமைச்சர்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடும். சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே நம்ம அரசர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி லோசமருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ இந்த சந்தோஷமான விஷயத்த அரசர்கிட்ட அமைச்சர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே அரசர் சரி கண்டிப்பாக நான் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புத்திரதா ஏகாதசி நாளனைக்கு லோசமர் முனிவருடைய அறிவுரைப்படி நாள் முழுவதுமே விரதம் இருந்து வழிபாடு செய்வார். இப்படி இதன் பயனாக என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய பாவங்கள் அனைத்துமே தீரும். அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே அடுத்த புத்திரதா ஏகாதசி வரதுக்குள்ளே அவருக்கு குழந்தை செல்வமும் கிடைச்சிரும். அதனால் புத்திர பாக்கியம் வேண்டுவோர் இந்த குறிப்பிட்ட ஏகாதசி நாளனைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம செய்த அனைத்து விதமான பாவங்களும் முற்பிறவில் செய்த பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து புத்திர பாக்கியம் பெறுவதற்குண்டான அருளை மகாவிஷ்ணு வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. பொதுவாகவே இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுடைய உடலும் மனமும் தூய்மை பெறும் அப்படிங்கிற காரணத்தாலேயே இந்த குறிப்பிட்ட அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி முடிந்து வரக்கூடிய 11வது நாளனைக்கு நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வலியுறுத்தினாங்க. இப்படி இந்த ஏகாதசி விரதத்தை அனைவருமே கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. இருந்தாலும் புத்திர பாக்கியம் வேண்டுவோர் இந்த குறிப்பிட்ட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி நாளனைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக புத்திர பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த புத்திரதா ஏகாதசியானது புதன்கிழமையோடு சேர்ந்து வருது. பொதுவாக இந்த புதன்கிழமை நாளனைக்கு நம்ம மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரும். அதனால இன்னைக்கு சாயந்தரத்துக்கு முன்னாடியே நீங்கள் துளசி இலைகளை பறித்து வச்சுக்கோங்க. துளசி இலைகளை கொண்டு நம்ம மகாவிஷ்ணுவை அர்ச்சனை செய்யும் பொழுது கட்டாயமாக நம்ம வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி நம்ம துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது நம்ம வீடுகளுக்கு மகாவிஷ்ணு வாசம் செய்வதா ஒரு ஐதீகம் இருக்கு. இப்படி மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய இடங்களில் மகாலட்சுமி தாயாரும் விரும்பி வாசம் செய்வாங்க. இப்படி நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்தாங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் துளசி மாடம் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் நாளைய நாள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. புதன்கிழமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அது செல்வம் கொளிப்பதற்குண்டான ஒரு அற்புதமான நாள். அப்படி அந்த அற்புதமான நாளில் நம்ம துளசி மாடம் அமைப்பது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தும். இப்படி இந்த துளசி செடியினுடைய பெருமைகளை பற்றியும் துளசி ஏன் இவ்வளோ புனிதத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுது அப்படிங்கிறதுக்குண்டான காரணத்தையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன். அதனுடைய லிங்க்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கட்டாயமாக போய் பாருங்கள். ஏன்னா துளசி அப்படிங்கிறது ரொம்பவுமே புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு செடி இல்லையா? அப்படி அந்த துளசி இலைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதற்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இன்னுமே ரொம்ப நல்லது. இப்படி இந்த புத்திரதா ஏகாதசியானது எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, August 18 காலையில் 3:20 தொடங்குது. அதே மாதிரி ஏகாதசி தேதியானது எப்போ நிறைவடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, August 19 காலை 1:05 முடியுது. அதனால் நம்ம விரதம் மேற்கொள்ள வேண்டிய நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா August 18. அதே மாதிரி பாரணை செய்வதற்குண்டான சரியான நேரம் எது அப்படின்னு பார்த்தா August 19 காலை 6:32 8:45 நம்மளுடைய பாரணை எல்லாமே முடிச்சிடணும். நிறைய பேர் பாரணை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பாரணை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம நாள் முழுவதுமே, அதாவது ஏகாதசி திதி நாள் முழுவதுமே விரதமிருந்து வழிபாடு செய்கிறோம். அதே மாதிரி உண்ணாமல் உறங்காமல் துவாதசி நாளனைக்கு அதிகாலை நேரத்தில் துளசி தீர்த்தம் குடித்து நம்மளுடைய விரதத்தை முடிப்போம். இப்படி துளசி தீர்த்தம் குடித்து நம்ம விரதத்தை முடிப்பதோடு மட்டும் இல்லாமல் இறைவனுக்காக நம்ம நிறைய உணவு வகைகள் எல்லாத்தையுமே சமைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்றைய நாள் செய்யணும். அப்படி அந்த பாரணை அப்படின்னு சொல்லும் பொழுது விரதத்தை முடிக்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட நாள்
மணிக்கு நம்ம விரதத்தை பொடிக்கும் பொழுது 21 விதமான காய்கறிகளை சமைத்து நம்ம உணவு படைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். நம்மளுடைய உணவில் கட்டாயமாக இடம்பெற வேண்டியவை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய். அதை தவிர்த்து நம்மளால் முடியும் அப்படின்னு சொன்னால் அரிசி சாதம், மோர் குழம்பு, அகத்திக்கீரை பொரியல், பொரிச்ச கூட்டு, நெல்லிக்காய் பச்சடி, அக்கார வடிசல், பாயசம், நெய்யில் வறுத்த சுண்டைக்காய், தயிர், இப்படி விரத சாப்பாட்டை அனைத்தையுமே தயார் செய்து நம்ம படையல் போடணும். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு உணவின்றி தவிக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்காவது நம்ம உணவு தானம் செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம அனைத்து விதமான பாவங்கள் தீர்வதற்கும் புத்திரபாக்கியம் பெறுவதற்கும் செல்வம் பெறுவதற்கும் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து பெருமாளினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான, சந்தோஷமான, நிம்மதியான, செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.